சக்தி அன்பர்களுக்கு காலை வணக்கம். தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ நினைப்பவனே உண்மையான மனிதர். ஆள் அர்வமற்ற காட்டில் பெரிய மரமாக வாழ்வதை விட மனிதர்கள் வாழும் இடத்தில் கொத்து கொத்தாக காய்க்கும் பழங்கள் கொண்ட சிறிய மரமாக வாழ்வதே சிறந்தது. பிறர் நலம் கருதி வாழ்ந்தால் நமக்கு தனிமை என்பதே இல்லாமல் போகும். இப்படி வாழ்பவன் தனிமையில் காட்டு வழியாக செல்லும் நேரத்திலும் அவனுக்கு மரங்களும் செடிகளும் தென்றலும் பறவைகளும் துணையாய் வருவதை அவன் உணர்வான். இப்படி என்றுமே தனிமை இல்லாத வாழ்க்கை வாழ அம்மாவின் அருள்வாக்குப்படி நடப்போம். ஒரு கட்டுக்கோப்பு இல்லாமல் மக்கள் சமுதாயம் இயங்கி வருகிறது. இத்தகைய நிலையில் ஆன்மீகத்தை வைத்துத்தான் ஆணவத்தை அழிக்க முடியும். இது அன்னையின் அருள்வாக்கு. ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் மதுரை, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஆன்மீக பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள். ஆன்மீக பயணத்தின் தொடர்ச்சியாக மதுரை, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் புதியதாக கட்டப்பட்டுள்ள 7 மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடங்களுக்கு கும்பாபிஷேகங்களை அருள் திரு அம்மா அவர்கள் நடத்தி தர உள்ளார்கள். இன்று காலை 10 மணி முதல் 10:45 மணி வரை கரடிக்கல் சக்தி பீடத்திற்கு கும்பாபிஷேகத்தை அருள் திரு அம்மா அவர்கள் நடத்தி தர உள்ளார்கள். 18ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று காலை 7:35 மணி முதல் 8:15 மணி வரை கம்பம் சக்தி பீடத்திற்கும், காலை 9 மணி முதல் 9:45 மணி வரை ஆனைமலையான்பட்டி சக்தி பீடத்திற்கும், காலை 11 மணி முதல் 11:45 மணி வரை போடிநாயக்கனூர் சக்தி பீடத்திற்கும் கும்பாபிஷேகங்களை அருள் திரு அம்மா அவர்கள் நடத்தி தர உள்ளார்கள். 24ஆம் தேதி புதன்கிழமை அன்று காலை 9:15 மணி முதல் 10 மணி வரை திண்டுக்கல் சீலப்பாடி சக்தி பீடத்திற்கு அருள் திரு அம்மா அவர்கள் கும்பாபிஷேகத்தை நடத்தி தர உள்ளார்கள். அருள் திரு அம்மா அவர்களது ஆன்மீக பயணத்தையொட்டி திண்டுக்கல்லில் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று மாபெரும் மக்கள் நலப்பணி விழா நடைபெற உள்ளது. அருள் திரு அம்மா அவர்களது ஆன்மீக பயணத்தில் நீங்களும் பங்கேற்று அன்னை அருள் பெறுங்கள். Thank you.
தமிழ் வளர்த்த பூமி. தங்க தாமரை வடிவில் நகர் அமைப்பை கொண்ட ஒரே நகரம் மதுரை. ஆன்மீகமும் அருந்தமிழும் கொடி வீசி கொடி வீசி குடிமக்களின் உள்ளத்தை குளிர வைக்கும் மதுரை மாநகரில் புதிய கோபுரமாக ஆதிபராசக்தியின் அவதார திருமகனின் வருகை அமைந்திருந்தது. அம்மாவின் வருகையை எண்ணி மகிழ்ந்தபடி பக்தர்கள் வெள்ளம் திளைத்தது. அருள் திரு அம்மா அவர்களின் ஆன்மீக பயணத்தின் துவக்கத்தில் பக்தர்கள் தங்கள் மனதில் ஏற்பட்ட உற்சாகத்தை வெளிப்படுத்த மாபெரும் ஆன்மீக எழுச்சி ஊர்வலத்தை மதுரையில் நடத்தினர். சித்திரை மாதம் வந்தால் மீனாட்சி வெள்ளத்தில் மிதக்கும் மதுரை ஆடி மாதத்தில் அம்மாவின் சக்தி வெள்ளத்தில் மிதக்கிறது. எங்கெங்கும் காணினும் சக்தியடா என்ற வரிகள் மதுரை மண்ணில் தலை தூக்கி நின்று செங்கதிர் பாய்ச்சுகிறது. அத்திசை இத்திசை என்று இல்லாமல் எத்திசை பார்த்தாலும் உன் செவ்வாடை பிள்ளைகள் தாயே. கூடல் மாநகரில் செவ்வாடை கூடிற்றா? இல்லை இல்லை, பாடல் பெற்ற மதுரை வீதியெல்லாம் செவ்வானம் தரையிறங்கி விரிந்து விட்டதா என என்ன தோன்றுகிறது? எழுந்தது சேனை, எழலும் இருந்தது பாரின் முதுகு என்ற பரணி பாட்டு வரிகள் மதுரை மண்ணில் பாய்விருக்கிறது தாயே. படை வீரர்களின் எழுச்சியை தாங்க முடியாது நில மகளின் முதுகு ஒடிந்தது என கூறுகிறது கலிங்கத்து பரணி. அம்மா, உன் பிள்ளைகளின் அணிவகுப்பில் நிலமகள் வளைந்து நெகிழ்ந்து மகிழ்ந்து விடுகின்றாள் அம்மா. அவள் ஒடிந்து விடாமல் காப்பது நீதானே. மதுரையில மழை வர்றதை விட இந்த ஆன்மீக சக்தி எல்லாம் வந்து ஒன்று கூடினால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாரையும் பாக்கல ரொம்ப ஆனந்தமா இருக்கு. ஆன்மீக ஊர்வலம் வந்து இந்த சமுதாயத்துல இந்த மக்களுடைய ஒரு இதுல ஆன்மீகத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆரவாரமா, இவ்வளவு பெரிய ஒரு கூட்டமா, ஒரு தனிப்பட்ட மனிதன் மங்கார அடிகளார் அம்மா, எங்க அம்மா இவ்வளவு ஜனங்களை ஈர்த்து எடுத்திருக்காங்க. அது ரொம்ப பாராட்டு விஷயம். இது மாதிரி உலகத்துல ஒரு ஆன்மீகம் இருக்கல, இனிமேலும் இருக்காது, இனிமேலும் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் இல்லாது. மதுரை வந்து இன்றைக்கு கொடுத்து வைத்த ஒரு ஊர் மதுரை மீனாட்சி அம்மனுடைய. மதுரை வந்து தமிழகத்துல உள்ள மாவட்டங்கள்ல மதுரை மாவட்டம் தான் ரொம்ப பிரபலியமான ஒரு மாவட்டம். மதுரை மீனாட்சி அம்மன் குடியிருக்கிற ஒரு மாவட்டம் மதுரை மாவட்டம். இந்த மாவட்டத்துல அம்மாவுடைய ஆன்மீகம் இவ்வளவு பெரிய ஒரு பெரிய கடல் மாதிரி தெப்ப குளமே நிறைஞ்சு எத்தனையோ ஏக்கர் சுற்றளவுல பூரா எங்க பார்த்தாலும் ஒரே செவ்வாடை, செவ்வாடையை தவிர எதுவுமே கிடையாது. அம்மாவுடைய பிள்ளைகள் எல்லோரும் ஒரு இடத்துல ஜாதி மத பேதமின்றி எல்லோரும், அதாவது படித்தவர்கள் படிக்காதவர்கள் ஆன்மீக எல்லாருமே, சிறு குழந்தைகள் முதல் கொண்டு எல்லாருமே ஒரே இடத்துல இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை அம்மா தனிப்பட்ட ஒரு மனிதர் உண்டாக்கி இருக்காருன்னா அது அம்மாவுடைய பேராற்றல். அம்மாவால மதுரை மக்களுக்கு மட்டும் இல்ல, டோட்டல் தமிழ்நாடுக்குமே ஒரு ஆன்மீக எழுச்சி வந்து கண்டிப்பா கிடைக்கும். முக்கியமா இளைய தலைமுறை எல்லாத்துக்கும் ஒரு புதுசா வந்து ஒரு ஒரு அறிமுகம் தான் அம்மாவோட அறிமுகம். மதுரையில வந்து பெரிய விஷயமா அது. இவ்வளவு மக்களை வந்து அம்மா ஒரு ஒழுங்குமுறையோட கூட்டி ஒரு பேரணி மகா பேரணி நடத்துறது மதுரை மக்களுக்கு மிகவும் மிகவும் மகிழ்ச்சி. அம்மாவோட ஆணத்துல கலந்துட்டோம்னா நம்மளோட நோய்கள் எல்லாம் தீருங்க, குடும்பத்துல வந்து ரொம்ப சந்தோஷம் கிடைக்குங்க,
நம்ம வந்துட்டு என்ன வேணாலும் நிச்சயமா நடக்குங்க. நம்ம வந்து நம்பணும்னா வாழ்க்கையில மேலும் மேலும் நம்ம உயரலாங்க. இதுக்கு இந்த அம்மா மட்டும்தான் சாட்சி. குருவாரிலும் திருவாரிலும் கிடைச்சா நம்ம குடும்பத்துல எல்லாமே கிடைக்குங்க. ஓம் சக்தி அம்மாவை நம்பினாங்க, யாருமே வீணானது இல்லைங்க. நான் மதுரைக்காரன், நான் வந்து இஸ்லாமிய சகோதரர். ஆமா, முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவன். இப்ப செவ்வாழை தொண்டர்கள் இங்க வந்து தெப்பகுளத்துல வந்து ஊர்வலமா கிளம்புறாங்கன்னு சொல்லி நாங்க வேடிக்கை பார்க்க வந்தோம். இங்க வந்து பார்த்த உடனே ஒரு ஆன்மீக புத்துணர்ச்சி எங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. சில அமைதியாகவும் ஒரு நாட்டுடைய நன்மைக்காக வந்து இந்த ஊர்வலம் நடத்துறாங்கன்னு கேள்விப்பட்டு இங்க வந்து பார்க்க வந்திருக்கிறோம். நாங்க இந்த ஆன்மீக ஊர்வலத்துக்கு வந்து கலந்துகிட்டது பெரும் பாக்கியமா நினைக்கிறோம். நம்ம அம்மா இங்கே பஞ்சமா இருக்குதோ, எங்கே தண்ணி இல்லாம இருக்குதோ, அங்கெல்லாம் அம்மா அந்த அம்மாவுடைய கால் வைக்கிற இடமெல்லாம் மழை பெய்யுது. அந்த அளவுக்கு செழிப்பானுங்க இருக்கக்கூடிய பூமியா மாத்திருக்காங்க தான் அம்மா இந்த ஆன்மீக சுற்றுப்பயணத்துக்கு வர்றாங்க. அது இந்த மதுரை மாவட்டம் எந்த பூமின்னு சொல்லுவாங்க. ஆனால் கொதிக்கிற இந்த பூமியில் அம்மா வந்து இறங்கணுன்னே நேற்றுக்கு இங்க மழை கொடுத்துருக்குறாங்க. அந்த அளவுக்கு இந்த ஆன்மீக உருவத்தில் கலந்துட்டாங்கன்னு சொன்னா அவ்வளவு பலன் கிடைக்குது. நாம என்ன கோரிக்கை நினைச்சிருக்கிறோமோ, என்ன வேண்டுதல் நினைச்சிருக்கிறோமோ, அந்த வேண்டுதல் அம்மா நிறைவேற்றி கொடுக்கறாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய அம்மா இங்க கலியுகத்தில் அவதாரமாய் வந்திருக்கிற இந்த நம்முடைய அருள் திரு அம்மா அவர்கள் போற அத்தனை பேருமே அம்மாவுடைய பார்வை படுற மாதிரி பாத்துங்க. ஏன்னா அம்மாவுடைய பார்வை பட்டாச்சுன்னு சொன்னா உங்களுக்கு சூரிய ஒளி கண்ட பனி போல அந்த துன்பம் எல்லாம் நீங்கிரும். அந்த அளவுக்கு அம்மாவுடைய பார்வைக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்குது. இந்த ஆன்மீக ஊர்வலத்தை பாக்கணுக்காண்டி நான் வந்திருக்கேன்.